எல்லோருக்கும் வணக்கம். ஸோ உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் என்னோட சீரீஸ் ஆஃப் லெக்சர் கேட்கறதுக்காண்டி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன். ஸோ இன்னைக்கு லெக்சரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ நான் இந்த லெக்சரை என்ன பண்ணியிருக்கேன்னா, மூணாக டிவைட் பண்ணியிருக்கேன். மொதல் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டின்னா என்னங்கிறத ஒரு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ ரெண்டாவது ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னா என்னது, இது எப்படி டெவலப் ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ மூணாவது மெக்கானிசம், ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எப்படி நடக்குது பாடியிலங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ மொதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து இது ஒரு ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூனிட்டியை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று இன்னேட் இம்யூனிட்டி, அது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அது நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி, இது வந்து செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஆன்டிஜெனை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஆன்டிஜென்கிறது என்னது, ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு வைரஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கெமிக்கலாக இருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை ரெக்கக்னைஸ் பண்ணி, அதாவது கண்டுபிடிச்சி, அதை பாடியிலேருந்து என்ன பண்ணு, வெளியேற்றுது, எலிமினேட் பண்ணுது. ஸோ இப்படி பண்ணுற ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாலு கேரக்டர் இருக்கும் அந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி சிஸ்டத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ஒன்று வந்து ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆன்டிஜென் அப்படியே மொத்தமாக ஒரு பாக்டீரியானா பாக்டீரியாவை பார்க்காது. பாக்டீரியாவோட செல் சர்ஃபேஸில் இருக்கிற கெமிக்கல், அதில் மெயினாக வந்து ஒரு புரோட்டீனாக தான் இருக்கும் அந்த செல் சர்ஃபேஸில் இருக்கிற கெமிக்கலில். அந்த புரோட்டீனை வந்து அது பார்க்குது நம்ம பாடியோட இந்த இம்யூனாலஜிக்கல் செல் ஆன்டிபாடிஸ். ஸோ அப்படி ஆன்டிஜெனை வந்து ஸ்பெசிஃபிக்காக அது ரெக்கக்னைஸ் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ஆன்டிஜெனோட அதோட சர்ஃபேஸில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸ், அதை என்ன சொல்கிறாங்கன்னா எபிடோப்னு சொல்கிறாங்கள, அதை தான் வந்து நம்ம பாடியோட அடாப்டிவ் இம்யூனிட்டி செல்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆன்டிஜெனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகி அது எலிமினேட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும். ரெண்டாவது டைவர்சிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆன்டிஜென் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் தான் ஒரு ப்ரோட்டீன், அதுதான் ஆன்டிஜென் எபிடோப்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு அமினோ ஆசிட் மாறினா கூட அந்த மாற்றம் ஏற்பட்ட அந்த சீக்வன்ஸுக்கும் ஒரு ஆன்டிபாடி நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அப்படின்னா மில்லியன்ஸ், கோடிக்கணக்கில் இருக்கிற ஆன்டிஜெனுக்கு அகேன்ஸ்டாக கோடிக்கணக்கில் ஆன்டிபாடிஸ் நம்ம பாடி வந்து டெவலப் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ இது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டியில் இருக்கிற ரெண்டாவது கேரக்டர். மூணாவது வந்து இம்யூனாலஜிக் மெமரி. அப்படின்னா நம்ம பாடி அடாப்டிவ் இம்யூனிட்டியில் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணி வெளியேற்றுறது மட்டும் வேலை இல்லை இந்த ஆன்டிஜெனை. ஸோ இதை ஞாபகமும் வச்சுக்கும், ஒரு மெமரிஸ் எல்லாம். ஸோ அப்படி ஞாபகம் இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஃப்யூச்சரில் செகண்ட் டைம் அதே ஆன்டிஜென் வந்ததுன்னா, மொதல் டைம் ஒரு வாரம் ஆகுதுன்னா, செகண்ட் டைம் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து அந்த ஆன்டிஜெனை வந்து பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணுற தன்மை இருக்கும். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் நான் செல்ஃப் ரெக்கக்னேஷன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரிங்கில் வர்ற ஆன்டிஜென் கெமிக்கலாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா நம்ம பாடி செல் சர்ஃபேஸ்லேயும் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்டிபாடிஸ் நம்ம ப்ரோட்டீனா இல்லை ஃபாரிங்கில் இருந்து வர்ற ப்ரோட்டீனாங்கிற டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். அப்படி பண்ண தெரியலைன்னு என்ன பண்ணும், நம்ம பாடியோட செல்ஸையே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியில் இருக்கிற செல்ஸ் லிம்ஃபோசைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் நம்ம ப்ரோட்டீன் எது, ஃபாரின் ப்ரோட்டீன் எது. இதுக்கு பேர் வந்து மெச்சுரேஷன்னு சொல்லலாம், இல்லைனா செல்ஃப் நான் செல்ஃப் ரெக்கக்னேஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும்னா அடாப்டிவ் இம்யூனிட்டியில் இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டியை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ரெண்டு டைப்பாக. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் அடாப்டிவ் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, மொதல் வந்து ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ அது இன்னொரு லெக்சரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சின்ன கேள்வியாக, வாட் இஸ் அண்ட் ஹியூமரல் இம்யூனிட்டின்னு பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி பேரில் வந்து என்ன இருக்குது, ஹியூமர். ஸோ ஹியூமருங்கிறது ஒரு லாட்டின் டேர்ம். ஸோ லாட்டின் டேர்மில் ஹியூமர்னா பாடி ஃப்ளூயிட்ஸ்னு அர்த்தம், அதாவது லிக்யூட். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற மேஜர் ஃப்ளூயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளட்டு.
ஸோ இன்கேஸ் ஒரு ஆன்டிஜென் எக்ஸ்ட்ரா செல்லுலராக இருந்தது, தட் இஸ் செல்லுக்கு வெளியே, செல்லுக்கு வெளியே பாடியில் இருக்கணும்னா எங்கே இருக்கணும், பிளட்ல தான் இருக்க முடியும். ஸோ இல்லைன்னா செல்லுக்குள்ளே போயிடும். ஸோ செல்லுக்கு வெளியே பிளட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆன்டிஜென் வந்து பாடியை வெளியேற்றிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் தான் என்னது, ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் இந்த ஆன்டிஜனை வெளியேற்றுறதுக்கு பாடி என்ன பண்ணுது, சில கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, சில ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதில் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ், இன்னொரு பேர் வந்து இதுக்கு இம்யூனோக்ளோபுலின்னு சொல்லலாம், ஏன்னா இது ஒரு ப்ரோட்டீன், குளோபுலின் ப்ரோட்டீன். ஸோ இம்யூனாலஜியில் வேலை பார்க்குறனால நம்ம இதுக்கு பேர் வந்து இம்யூனோக்ளோபுலின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டிபாடிஸ் தவிர வேறு என்ன கெமிக்கல்ஸ் இது பண்ணுதுன்னா காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸ்னு இருக்குது, அதுவும் இது வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதை தவிர சில வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி பண்ணுற ப்ரோட்டீன்ஸும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமரல் இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸ் மட்டும் பண்ணுறதில்ல, 99% ஆன்டிபாடிஸ் இருக்குது, அது இல்லாமல் காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன்ஸும் சில ஆன்டி மைக்ரோபியல் பெப்டைட்ஸும் ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஆன்டிபாடிஸ் மெயினாக இன்வால்வ் ஆகிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இன்னொரு பேரும் சொல்லலாம் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்க ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி நம்ம பாடிக்குள்ளே இருக்குன்ட்டு, நீங்கள் இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத ஹான்ஸ் பச்னர், ஸோ இவர் தான் இந்த ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை பற்றி சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா 1890 வந்து ஒரு காம்பவுண்ட் பேர் சொன்னார், அதாவது அலெக்சின். அலெக்சின்ங்கிறது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சப்ஸ்டன்ஸ், இது நம்ம பாடியில் இருக்கிற லிக்யூட், தட் இஸ் பாடி சீரம், பிளட்ல இருக்கிற சீரம்ல இருக்கு. ஸோ இதுதான் கேப்பபிளாக இருக்கு மைக்ரோ ஆர்கனிசம் கொள்றதுக்குன்ட்டு. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஹியூமரல் இம்யூனிட்டிங்கிற ஒரு தியரி பண்ணார், அதுக்கு வந்து ஹியூமரல் தியரி. அதுக்கப்புறம் வந்து பால் எல்ரிச், இவர் என்ன பண்ணார்னா இந்த அலெக்சினை வந்து எடுத்து அதை ஸ்டடி பண்ணார். ஸோ அது பேர் இவர் வச்சது காம்ப்ளிமெண்ட்னு. இது ஒரு சாலபிள் ப்ரோட்டீன் பாடியில் இருக்குது, இது ஹெல்ப் பண்ணுது பாடியோட இம்யூனிட்டி. ஸோ ரெண்டு இம்யூனிட்டிக்கும் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து மேஜராக ரோல் பண்ணுது, ஒன்று ஹியூமரல் அப்புறம் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னார். ஸோ இதுதான் வந்து ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இன்னும் கூட ஆரம்பிச்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்னோட மூணாவது பார்ட் நான் சொன்ன மாதிரி என்னது, மெக்கானிசம், எப்படி ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ஒர்க் பண்ணுறதுக்கு மேஜராக ரோல் பண்ணுற ஒரு செல் வந்து பி லிம்போசைட், இன்னொரு பேர் சொல்லலாம் பி செல்னு சொல்லலாம். ஸோ பாடியில் வந்து லிம்போசைட் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று பி லிம்போசைட் இன்னொன்று டி லிம்போசைட். பி லிம்போசைட் வந்து ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வேலை பார்க்குது, டி லிம்போசைட் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வேலை பார்க்குது. ஸோ இந்த பி லிம்போசைட்டும் டி லிம்போசைட்டும் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளட் செல்ஸில் இருந்து. ஸோ நம்ம பிளட்டில் வந்து ஹீமோபாய்டிக் செல்ல இருந்து இது ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும், எங்கேருந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோவில் இருந்து. ஸோ இது ப்ரொடியூஸ் ஆன அப்புறம் இது மெச்சூர் ஆகுது, அதாவது நம்மளோட ப்ரோட்டீன் ஃபாரின் ப்ரோட்டீன், தட் இஸ் செல்ஃப் நான் செல்ஃப் ரெக்கக்னிஷன். ஸோ இது போன் மேரோலையே நடந்ததுன்னா அதுக்கு பேர் பி லிம்போசைட் சொல்கிறோம், அதே இது தைமஸ் கிளாண்டில் நடந்ததுன்னா டி லிம்போசைட் சொல்கிறோம். ஸோ இந்த ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் என்ன இருக்குது, இந்த பி லிம்போசைட் இருக்குது. ஸோ இது வந்து மெச்சூர் ஆகிறப்ப என்ன பண்ணும்னா இதோட சர்ஃபேஸில் ஒரு ஆன்டிபாடி போல் ஒரு ரிசப்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து பி செல் ரிசப்டார்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் ஒரு ஆன்டிபாடி, அது சர்ஃபேஸில் என்ன இருக்குது, பி செல் ரிசப்டார் இருக்குது. ஸோ இது எப்படி ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் பாடியில் வந்தப்புறம் எப்படி வெளியேற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது பாடியில். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொதோ ஸ்டெப் என்ன பண்ணுது, பி லிம்போசைட் என்கவுண்டர்ஸ் ஆன்டிஜென், பி லிம்போசைட் மொதல் ஒரு ஆன்டிஜனை என்கவுண்டர் பண்ணுது. ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம பாடி வந்து நார்மலாக இருக்கிறப்ப இன்னேட் இம்யூனிட்டி வர்ற ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்லாம் தடுத்துக்கிட்டே இருக்கும், பட் வந்து ஒன்ஸ் நம்ம ஸ்கின்ல ஒரு கீரலோ ஏதாச்சும் நடக்கிறப்ப ஸ்க்ராச்சஸ் நடக்கிறப்ப என்ன நடக்குது, வெளியே இருக்கிற ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் பிளட்ல வந்து கான்டாக்ட்ல வருது. ஸோ அப்படி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா முதல் ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல ஒரு பி செல் இருக்கும், பி லிம்போசைட், அதுக்கு வந்து நேம் பி செல்னு சொல்லலாம். ஸோ அது சர்ஃபேஸில் என்ன இருக்கும், ரிசப்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெம்பரேன் பவுண்ட் ப்ரோட்டீன் ரிசப்டார் ஆன்டிபாடிஸாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக வந்து ஆன்டிஜனை டிடெக்ட் பண்ணுற தன்மையெல்லாம் இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்டிஜென் பாடிக்குள்ளே வந்தோடனே என்ன ஆகுது, பைண்ட் ஆகுது எதோட, இந்த பி செல் சர்ஃபேஸ் ரிசப்டார்ஸோட.
ஸோ இந்த பி செல் சர்ஃபேஸ் ரிசப்டார்ஸில் இருக்கிற பி செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா போன் மேரோவில் தயாரித்தா கூட பாடி ஃபுல்லாக வந்து லிம்பேட்டிக் சிஸ்டம்னு இருக்குது, அதுவும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும், ரெண்டுதுலேயும் இது வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம பாடியில் அங்கங்கே லிம்ஃப் நோட்ஸும் இருக்கும், அங்கே ஸ்டோரும் ஆகும். ஸோ இப்படி போயிட்டு வர்றப்ப எங்கேயாச்சும் ஆன்டிஜென்ஸ் இருந்ததுன்னா இது வந்து என்கவுண்டர் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, பி செல் வந்து பைண்ட் ஆகுது ஒரு ஆன்டிஜனோட. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் என்ன ஆகுது, பைண்ட் ஆன அப்புறம் என்ன ஆகுது, பி செல் ஆக்டிவேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி முதல் பி செல் வந்து நேவ் பி செல் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டாக இருக்கும், இது என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, ஒன்ஸ் இந்த ஆன்டிஜென் பி செல் ரிசெப்டாரோட பைண்ட் ஆன அப்புறம் என்ன பண்ணுனா, இந்த பி லிம்போசைட் அந்த ஆன்டிஜனை உள்ளே இழுத்துக்கிறோம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து எண்டோசைட்டோசிஸ்னு சொல்கிறோம். எண்டோனா உள்ள, சைட்டோசிஸ்னா செல்குள்ளே இழுத்துக்கிறது. ஸோ உள்ள இழுத்தப்பறம் இந்த ஆன்டிஜனை டிஸ்ட்ராய் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இதோட எபிடோப் அந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸை மட்டும் என்ன பண்ணோம்னா செல் சர்ஃபேஸ் ரிசெப்டாரில் கொண்டு போய் தரும். ஸோ அப்போ வந்து அந்த செல்லுக்கு வந்து ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்னு சொல்லலாம், இல்லைன்னா எம்ஹெச்சி கிளாஸ் டூ ப்ரோட்டீனாக இது வந்து ரிசெப்டாரில் தரும். ஸோ இது வந்து பி செல் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ வந்து பி செல் அதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றியிருக்கு. ஸோ மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுதுன்னா, பி செல் ப்ரொலிஃப்ரேட் ஆகுது. தட் மீன்ஸ் டிவிஷனும் இது வந்து எஃபெக்டார் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்லாக மாறுது. ஸோ இது எப்போ மாறுதுன்னா, இப்போ இந்த பி செல் வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே ஆன்டிஜென் தந்துருச்சு, இது வெயிட் பண்ணும் எதுக்காண்டி, ஹெல்பர் டி செல்ஸ் வர்றதுக்காண்டி. இந்த ஹெல்பர் டி செல்ஸ் தான் என்ன ஆகுதுன்னா இதோட பைண்ட் ஆகும். ஸோ இப்படி பைண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெல்பர் டி செல்ஸும் இன்ஆக்டிவாகவே இருக்கும். இது எப்போ எம்எஸ்சி கிளாஸ் டூவோட பைண்ட் ஆகுதோ என்ன பண்ணும்னா இந்த ஹெல்பர் டி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா இது என்ன பண்ணும்னா இது ஃபர்தராக டிவைடும் ஆகும், தென் இது ரிலீஸ் பண்ணும் ஒரு பெர்டிகுலர் கெமிக்கல், அது வந்து சைட்டோகைன்னு சொல்லுவோம். இந்த சைட்டோகைன்ஸ் கெமிக்கல்ஸ் தான் என்ன பண்ணும், அப்படியே பிளட்டில் போய் வேற பி லிம்போசைட்ஸ் இருக்கும்ல அதோட பைண்ட் ஆகி அது வந்து டிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும்னா ஐடென்டிக்கல் குளோன்ஸ் ஆயிரக்கணக்கில் வந்து பி லிம்போசைட்டை வந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது டிவைட் பண்ற செல் வந்து ரெண்டு செல்லாக ப்ரொடியூஸ் ஆகும், ஒன்று பிளாஸ்மா செல், இன்னொன்று வந்து மெமரி செல்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப், ஃபார்மேஷன் ஆஃப் மெமரி செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா செல்ஸ். ஸோ பி லிம்போசைட்ஸ் ஒன்ஸ் வந்து சைட்டோகைன்ஸோட பைண்ட் ஆகி என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகுது. மொதல் ஒன்று வந்து மெமரி பி செல்ஸ். ஸோ இது என்ன ஆகும்னா இன்ஆக்டிவாகவே பாடியில் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸு ஒரு ஆன்டிஜென் வந்து செகண்ட் டைம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இந்த சர்ஃபேஸ் ரிசெப்டாரில் அந்த ஆன்டிஜென் பைண்ட் ஆனோடனே இது டிவைட் ஆகி பிளாஸ்மா செல்ஸும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்டாக அதை வந்து வெளியேற்றுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கும். ஸோ ரெண்டாவது இந்த பிளாஸ்மா செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எஃபெக்டார் பி லிம்போசைட்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆன்டிபாடிஸ், இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் என்ன பண்ணும் செக்ரீட் பண்ணும் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே என்னாகும், பிளட்டில் ரிலீஸ் ஆகும். ஸோ இது ஆனப்புறம் கடைசி ஸ்டெப் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன். அதாவது என்ன ஆகுதுன்னா இந்த சர்க்குலேட்டிங் ஆன்டிபாடி இருக்குல்ல பிளட், அது நேராக போய் ஆன்டிஜனோட பைண்ட் ஆயிரும். ஸோ ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஆயிரும். ஸோ அப்படி பைண்ட் ஆனப்புறம் என்ன பண்ணணும்னா இது பாடியில் இருக்கிற மிச்ச செல்ஸ் எல்லாம் வந்து வர சொல்லும். ஸோ இது பைண்ட் ஆகிறனால அந்த ஆன்டிஜென் வந்து இன்ஃபெக்ஷன் டிசீஸ் காஸ் பண்ணுற தன்மையையும் குறைச்சிரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா மேக்ரோஃபேஜஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் ஃபேகோசைட்டிக் செல்ஸ்லாம் கூப்பிட்டு அதை என்ன பண்ணும் உள்ளே சாப்பிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ இப்படி தான் ஒரு ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வந்து வெளியேற்றுது. ஸோ இது நான் கிராஃபிக்கலாக சொல்லியிருக்கேன் எப்படி இந்த மெக்கானிசம் நடக்குதுன்னா, மொதல் ஆன்டிஜென் இருக்குது. ஸோ நம்ம ஸ்க்ராச்சஸ் ஆகிறப்ப அந்த பாக்டீரியா உள்ளே வந்துடுது, அது பிளட்டில் வந்துடுது. ஸோ செகண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்டிஜெனை வந்து என்கவுண்டர் பண்ணுது பி செல்ஸ். ஸோ பி செல்ஸ் வந்து சர்ஃபேஸில் என்ன இருக்குது, பி செல் ரிசெப்டார் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிஜென் அந்த பி செல் ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆனவுடனே என்னாகும், ஆக்டிவேஷன் ஆஃப் பி செல் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும், உள்ள என்கல்ஃப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எம்எஸ்சி கிளாஸ் டூவை ப்ரெசன்ட் பண்ணும். ஸோ ப்ரெசன்ட் பண்ணவுடனே டி ஹெல்பர் செல்ஸ் வரும். ஸோ டி ஹெல்பர் செல்ஸ் என்னாகும், இதோட பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகுனே டி ஹெல்பர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி பி செல் ப்ரொலிஃபரேஷனுக்கு சைட்டோகைன்ஸை வெளியேற்றும். ஸோ அந்த சைட்டோகைன்ஸ் என்னாகும், மிச்சம் இருக்கிற பி செல்ஸை டிவைட் பண்ணும். ஸோ ஜென்ரலாக இது பைண்ட் ஆனவுடனே அது என்ன பண்ணுது, ப்ரொலிஃபரேட் பண்ணுது பி செல்ஸை ரெண்டு டைப்பாக, ஒன்று வந்து மெமரி செல்ஸ்,
இது செகண்ட் டைம் ஆன்டிஜென் வந்ததுன்னா ஷார்ட் டைமில் வந்து அதை எலிமினேட் பண்ண ஹெல்ப் ஆகும். ரெண்டாவது வந்து பிளாஸ்மா செல், இது என்ன பண்ணுது இமீடியட்டாக வந்து இது வந்து ஆன்டிபாடிஸ் செக்ரியேட் பண்ணும். ஸோ ஆன்டிபாடிஸ்ங்கிறது இம்யூனோக்ளோபுலின்ஸ், எக்கச்சக்கமாக பிளட்டில் ஆயிரும். ஸோ இந்த செக்ரியேட் ஆன ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும், பிளட்டில் இருக்கிற ஆன்டிஜென்ஸோட ரியாக்ட் பண்ணும். ஸோ ஆன்டிஜென் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இது நடந்தோடனே இது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும் என்னது ஃபேகோசைட்டிக் செல். ஸோ அது என்ன பண்ணும், இந்த ஆன்டிஜென்லாம் ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணி அது எலிமினேட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஒரு ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் நடக்குது. ஸோ நீங்கள் இந்த லெக்சர் கேட்டதுக்கு மிக்க நன்றி. என்னோடய ஃபியூச்சர் லெக்சர்ஸும் கேளுங்க செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி பற்றி. நன்றி, வணக்கம்.